எடுத்துக்கிட்டு பரே சுக்கடிக்கு அனுமதி சந்தோஷம் சுதந்திர தின விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இந்த இனிய நன்னாளில்
கல்வி தந்தை ஐயா மூக்கப்பிள்ளை, தாய் செல்லம்மாள் அவர்களை நினைவு கூர்ந்து நம் கல்லூரியின் நிறுவன முதல்வர், இன்றைய பெருந்தலைவர் ஐயா பொன்னம்பலம், நிறுவன செயலர் அம்மா சிவனேஸ்வரி அவர்களையும் வணங்கி என்னுடைய சுதந்திர தின உரையை துவங்குகின்றேன். கல்லூரியை சிறப்பாக வழிநடத்தும் தலைவர் பொறியாளர் மரியாதைக்குரிய பொன் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய செயலர் பொன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினையும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். இவ்விழாவிற்கு இடையே வருகை புரிந்துள்ள குலத்தலைவர்களே, துறை தலைவர்களே, தேர்வு நெறியாளர்களே, ஆசிரிய பெருமக்களே, ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மீனாட்சி சுந்தரம் அவர்களே, தேசிய மாணவர் படையை சிறப்பாக வழிநடத்தும் முனைவர் பிரபு அவர்களே, முனைவர் ராஜேந்திரன் அவர்களே, உடற்கல்வி இயக்குனர் சகாயலதாராணி அவர்களே, வணிகவியல் துறை தலைவி மேரி முனைவர் மேரி அன்புமதி அவர்களே, விலங்கியல் துறை தலைவர் முனைவர் ரமேஷ் அவர்களே, கண்காணிப்பாளர் ஆனந்த் மற்றும் அலுவலக பணியாளர்களே, ஆய்வக உதவியாளர்களே, மேலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, அணிவகுப்பு நடத்திய தேசிய மாணவ படை மாணவர்களே, ஏனைய மாணவ மாணவிகளே, பொதுமக்களே, பெற்றோர்களே, ஏனைய ஆசிரியர்களா பணியாளர்களே, யாரேனும் விட்டு போயிருந்தால் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1947 ஆகஸ்ட் 15 என்பது ஒவ்வொருவரின் நினைவில் நிற்கும் தினம். அந்த நாள் நம் இந்தியாவின் உதய நாள். இந்த நாளில் சுதந்திரத்திற்கு பாடுபட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நாம் வீர வணக்கம் செலுத்த வேண்டும். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நமது தேசிய கொடியை முதன் முதலில் ஏற்றி வைத்தார். நம் கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக 1000 மாணவ மாணவிகளுடன் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா என்னும் தொற்று எல்லாவற்றையும் புரட்டி போட்டுவிட்டது. பொருளாதார வீழ்ச்சியையும் பல லட்சம் இளைஞர்களின் வேலை வாய்ப்பையும் பந்தாடிவிட்டது. இந்த இனிய நாளில் நமது தாய் திருநாட்டை அனைத்து துறைகளிலும் முன்னேற்றி வல்லரசு நாடாக உயர்த்திடவும், தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக செய்திடவும் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும். மரம் வளர்த்தால்தான் மழை பெய்யும். அதனால் ஒவ்வொருவரும் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மழை நீரை சேகரிப்போம் என்று ஒவ்வொரு இந்தியரும் இந்த நாளில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். சென்ற ஆண்டுதான் தேசிய மாணவ படையில் மகளிர் அணி துவங்கப்பட்டது. கொரோனா தாக்கம் இல்லை என்றால் நம் மாணவிகள் புதுடெல்லியில் கொடியேற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பார்கள். சென்ற ஆண்டில் கார்த்திக் என்ற மாணவர் புதுடெல்லியில் கொடியேற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். மலையேறும் பயிற்சியில் பங்கு பெற்றவர் மகேஸ்வரன், துப்பாக்கி சுடும் போட்டியில் 3வது இடம் பெற்றவர் கோபாலன் அவர்களுக்கெல்லாம், நல்ல பயிற்சியை கொடுத்த ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய அந்த மாணவர்களுக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொரோனாவால் மாணவ மாணவிகள் கல்லூரிக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. காணொலி மூலம் நன்கு பயில வேண்டும். சந்தேகங்களை மாணவ மாணவிகள் ஆசிரியர்களிடம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த சுதந்திர தின விழாவில் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் உடல்நிலையை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். நோய் நொடி இல்லாமல் 100 வயது வாழ வேண்டும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் அறைய முடியும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஹெல்த் இஸ் வெல்த். கொரோனா தொற்று மிக அதிக அளவில் பரவிக்கொண்டு இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள் அனைவரும் உடல்நிலையை மிக கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. காலத்தை வீணாக்காமல் ஒவ்வொருவரும் அவர்களுடைய கடமையை செய்தால் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெற முடியும்.
அடுத்த ஆண்டு இதுபோல இல்லாமல் ஆயிரம் மாணவ மாணவிகளுடன் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெறும் என்று இந்த தருணத்தில் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஒரு சுதந்திர தின கவிதையோடு என்னுடைய சுதந்திர தின உரையை நிறைவு செய்கின்றேன். என் அன்னை சுவாசித்தால் சுதந்திர காற்றை, நானும் சுவாசித்துக் கொண்டேன் கருவறையில். மறைமுக சிறகுகள் கொண்டு கம்பீரமாய் பறக்கிறது தேசிய கொடி. சிறகு படைத்த பிரம்மாக்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள். தேசிய கொடியில் சில நிறம் உண்டு, நிறத்தினில் சில காரணம் உண்டு, காரணத்தில் சில குருதி உண்டு, குருதியில் ஒரு வரலாறு உண்டு. வீதி எங்கும் சுதந்திர காற்று, வானெங்கும் சுதந்திர மேகங்கள், இதழில் சுதந்திர வார்த்தைகள். எங்கும் சுதந்திரம், எதிலும் சுதந்திரம். அடைக்கலம் எங்கும் இல்லை, அடிமைகளாய் எங்கும் இல்லை. அடிமைகளாய் வாழ்ந்தவர்கள் அறுத்துவிட்ட சங்கிலியால். நிசப்தம் வேண்டாம், சுதந்திர வீரர்களின் கல்லறை முன்னே உறக்கச் செல்வோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.